ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர் டேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ அனைவரும் எதிர்பார்த்தீங்க, அதற்கான முழு தொகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 2019 ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா 18,000 காலி பணியிடங்கள் வருவதாக சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 விதமான பதவிகள் இருக்குது. டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், JEE இந்த பதவிகளாமே இருக்குது. இந்தந்த பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பதவிகள் மட்டும் ஃபஸ்ட்டு அதிகமான காலி பணியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர், கண்டக்டர், நான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் கேட்டு பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா கோவிட் 19 ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல. ஓகே, இந்த டிரைவர் கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யணும். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு 150 ரூபா 320 ரூபா. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 3 மாதம் அல்லது 2 மாதம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு லோக்கல், அடுத்து தான் பார்த்திங்கன்னா சிட்டி அந்த மாதிரிலாம் விடுவான்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பர்மனெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் செய்யணும். ஓகே, அதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இதில் எக்ஸாம் இருக்குமா இருக்காத அனைவரும் வந்து எதிர்பார்க்குறீங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமெலாம் எடுத்தாங்க. ஓகேங்களா? போன 2013 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு எடுக்க கிடையாது. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் அது மூலயமா வச்சு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும். அதில் முதல் சான்று எதுக்கு அந்த முதல் சான்று வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க பார்த்திங்கன்னா, இப்போ பஸ்ஸில் யாராருக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு. ஓகேங்களா? அது அடிபட்டுச்சு, அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து முதல் உதவி செய்யணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் சான்று சொல்கிறாங்க. கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெண்டு பேருக்கும் வந்து சம ட்ரைனிங் இது இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு மட்டும் ட்ரைனிங் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,800 ரூபா நீங்கள் கட்டி டிரைவர். ஓகேங்களா? இப்போ ஒரு பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டிரைவர்ன்ட்டு உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ட்ரைனிங் பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.